சமூக வலைதளங்களிலேயே ட்விட்டருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. ட்விட்டருக்கு போட்டியாக களமிறங்கி இருக்கின்றது த்ரெட்ஸ். 1 கோடி பேர் இதுவரைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க. ட்விட்டர் சமூக வலைதளத்துக்கு மாற்றாக மெட்டாவின் த்ரெட்ஸ் தளம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. த்ரெட்ஸ் தளம் ஆரம்பிக்கப்பட்ட 7 மணித்தியாலங்களில் சுமார் 1 கோடி பேர் இணைந்துள்ளதாக மெட்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் எலான் மாஸ்க் ட்விட்டரை விலைக்கு வாங்கினார். இந்த ட்விட்டர் தளத்தில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் காரணமாக அதிருப்தியில் உள்ள அதன் பயனர்கள் த்ரெட்ஸில் இணைவார்கள் என கருதப்படுகிறது. மெட்டாவின் இன்ஸ்டாகிராம் தளத்தை அடிப்படையாக வைத்து த்ரெட்ஸ் இயங்கும். இன்ஸ்டாகிராம் தளத்தில் ஏற்கனவே வெரிஃபை செய்யப்பட்ட பயனர்களுக்கு இதில் ப்ளூ டிக் வழங்கப்படுகிறது. ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் போன் பயனர்கள் நேரடியாக ஆப் ஸ்டோரிலிருந்து த்ரெட்ஸ் செயலியை தரவிறக்கம் செய்யலாம். அதன் பின்னர் பயனர்கள் தங்கள் இன்ஸ்டாகிராம் கணக்கு விவரங்கள் மூலமாக லாகின் செய்யலாம். 500 எழுத்துக்கள் எனும் எண்ணிக்கையில் பயனர்கள் தமது பதிவுகளை த்ரெட்ஸில் மேற்கொள்ள முடியும். இணைப்புகள், ஒளிப்படங்கள், 5 நிமிட வீடியோக்களையும் பதிவிட முடியும். பதிவு ஒன்றில் 10 படங்களை உள்ளடக்க முடியும். ட்விட்டரை போலவே பதிவை மீண்டும் ரீபோஸ்ட் செய்யவும், பதிவை லைக் செய்யவும், இன்ஸ்டாகிராமில் பகிரவும் முடியும். பயனர்கள் இதில் ஸ்டோரிஸை இப்போதைக்கு பகிர முடியாது. இதேவேளை புதிதாக வந்த த்ரெட்டுக்கு எதிராக ட்விட்டர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. பேஸ்புக் நிறுவனர் மார்க் சுகர்பர்க் புதிதாக அறிமுகப்படுத்திய ட்விட்டர் போன்ற த்ரெட் செயலிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக ட்விட்டர் உரிமையாளர் எலான் மாஸ்க் தெரிவித்திருக்கிறார். இந்த செயலியில் தனது ட்விட்டர் செயலியில் உள்ளதை போன்ற பல அம்சங்கள் இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் ட்விட்டரிலிருந்து வெளியேறிய ஊழியர்களை பயன்படுத்தி சுகர்பர்க் இந்த அப்ளிகேஷனை தயாரித்துள்ளதாக எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார். நேற்று 6ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட த்ரெட் செயலியில் இணைந்துள்ள பயனர்களின் எண்ணிக்கை தற்போது 30 மில்லியனை தாண்டியுள்ளது விசேட அம்சமாகும்.